ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உடுமலை ஃபுட்பான் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வழியை பார்க்க போகிறீங்கன்னா, புரட்டாசி மாதம் போயிட்டுருக்கு. புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக மீன் குழம்போட சுவையில் ஒரு அருமையான சைவ மீன் குழம்பு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு மூணு வாழைக்காய் எடுத்துக்கலாங்க. மூணு வாழைக்காயும் எஜ்ஜெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா காயிலையும் தோல் சீவியாச்சுங்க. அடுத்தது இந்த ஸ்லைஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மீனோட ஸ்ட்ரெச்சரில் வரும். இப்போ எல்லா காயுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக கட் பண்ணாதீங்க, ஓரளவு கெட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியும், அதனால் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அதில் எல்லாத்தையுமே. இப்போது இதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில், கூட அரை லெமன் புழிஞ்சிட்டு நல்லா கலந்துடலாங்க. இப்போ நம்ம மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லா வாழைக்காயிலையுமே இந்த மசாலா அப்ளை பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே மசாலா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் மசாலா தடவியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, எல்லா துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக 2 நிமிஷம் பொரிச்சா போதுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு எல்லா செட்டையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா செட்டையுமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நறுக்கி போடுங்க. இதுக்கு வதங்குறக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க, ஒரு கண்ணாடி பா தான் வதங்கினா போதும். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி வந்து ஒரு 5 தக்காளியை நம்ம வந்து ஜூஸாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. எப்போவுமே மீன் குழம்புக்கு பச்சை மிளகா போடுவோம். அதை சேர்த்திட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சீரகமும் வெந்தயமும் சமாளம் எடுத்துகிட்டு வறுத்து அரைச்சிருக்குங்க. இது எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தியாச்சுங்க, இது நல்லா கலந்து விட்டுருவோம். அதிகபட்சமாக ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே பிரித்து வச்ச வாழைக்காய் துண்டுகளை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தியாச்சுங்க. சேர்த்துனதுக்கு அப்புறமா லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க குழம்புக்குள்ளே. அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த காயில் இறங்கி சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். ஒரு செம்மையான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு மீன் குழம்போட ஸ்ட்ரெச்சரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ரெடியான இந்த குழம்பை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்கும்போதே மீன் குழம்பு மாதிரியே இருக்குது. நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.